வணக்கம் மக்களே, உங்கள் வில்லேஜ் தங்கச்சி எல்லாரும் எப்படி இருக்கிறீங்க? இன்னைக்கு நம்ம வீடியோவில்ங்க பூந்தண்டு வச்சு தண்டு பொரியலும் தண்டு ஜூஸ் செய்ய போகிறோம். வாங்க எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். வாழைத்தண்டு எடுத்துருக்குறேங்க. இந்த தண்டு வந்து பூந்தண்டுங்க. இதில் இருக்கிற நாரெல்லாம் உரிச்சு எடுத்துக்கலாம். தண்டு வந்து உடம்புக்கு ரொம்பவுமே நல்லதுங்க. உடம்பு இருக்கிறவங்க தினம் தண்டு சேர்த்துட்டாங்க உடம்பு குறையுங்க. அதே மாதிரி யூரின் நல்லா போகும். கல் இருக்கிறவங்க தினமும் தண்டு ஜூஸ் அடிச்சு குடித்தாங்க உடம்புல இருக்கிற கல்லெல்லாம் கரைச்சி எடுத்துட்டு வந்துரு. பாருங்க, தண்டு இந்த அளவுக்கு நல்லா பொடியா அரைஞ்சிட்டேன். இது ஒரு பவுல்ல போட்டுக்கலாம். இந்த தண்டு குடையங்க பெரிய வெங்காயம் எடுத்து ஒன்று பொடியா அரைஞ்சி வச்சிருக்கேன், அதையும் சேர்த்துக்கிறேங்க. ஒரு கேரட் எடுத்து துருவி வச்சிருக்கிறேன், இதையும் சேர்த்துக்கிறேங்க. கொஞ்சமா மல்லித்தலை சேர்த்துக்கிறேங்க. மிளகாய்த்தூள் கால் ஸ்பூன் சேர்த்துக்கலாம். ஒரு சிட்டிகை சீரகத்தூள் சேர்த்துக்கலாம். ஒரு சிட்டிகை உப்பு சேர்த்துக்கலாங்க. இது கூடவே கொஞ்சமாக எலுமிச்சம்பழ சாறு புழிஞ்சு விட்டு நல்லா பெரட்டிக்கலாங்க. தண்டு பொரியல் ரெடி ஆயிடுச்சுங்க. எலுமிச்சம்பழ சாறு வெங்காயம் கேரட்டெல்லாம் சேர்த்து செஞ்சதுனால தண்டு வந்து கொஞ்சம் கூட துவர்ப்பு இருக்காதுங்க. தண்டு ஜூஸ் செய்கிறதுக்கு நான் தண்டை பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கிறேன். இது மிக்சி ஜாரில் சேர்த்துக்கலாம். பாருங்கள், கொஞ்சம் பெரிய பீஸாக தான் கட் பண்ணியிருக்கிறேங்க. இது கூடயே ஒரு கால் கப் தயிர் சேர்த்துக்கலாம். சால்ட்டுப்பு கால் ஸ்பூன் சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக தண்ணி சேர்த்து வாழைத்தண்டை நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கலாங்க. அத்திலினா உன்னவோட கொஞ்சம் தண்ணி சேர்த்து நல்லா அரைச்சி எடுத்துக்கலாம். பாருங்க, தண்டை நல்லா நைஸாக அரைச்சி எடுத்தாச்சுங்க. தண்டு ஜூஸை வந்து நம்ம வடிச்சு எடுத்துக்கலாம். சல்லடையில் ஊற்றி இது மாதிரி நல்லா ஸ்பூன் வச்சு கலக்குங்க. நம்மளுக்கு இந்த தண்டு ஜூஸ் இருந்தால் மட்டும் போதுங்க. இந்த சக்கையை வந்து நம்ம கீழே போட்டுடலாம். தண்டு ஜூஸை ஒரு டம்ளரில் ஊற்றிக்கலாங்க. இந்த ஜூஸை அப்படியே எங்கூட குடிக்கிறேன்னா குடிச்சுக்கலாம். ஒரு பச்சை மிளகாய் எடுத்துருக்குறேங்க நான். இதையே ரெண்டாக கட் பண்ணி சேர்த்துக்கிறேன். இது கூடவேங்க கொஞ்சமாக மல்லித்தலை சேர்த்து நல்லா கலக்கி விட்டுடலாங்க. ஆரோக்கியமான தண்டு ஜூஸும் தண்டு பொரியலும் ரெடி ஆயிடுச்சுங்க. பச்சையாக தண்டு பொரியல் ரெடி ஆயிடுச்சுங்க. சாப்பிட்டுலாங்க. பச்சையாக தண்டு பொரியல் ரொம்ப நல்லா இருக்குதுங்க. இது மாதிரி நம்ம செஞ்சோம்னா ரொம்பவுமே உடம்புக்கு ஆரோக்கியமானதுங்க. அது மாதிரி தண்டு ஜூஸும் ரெடி ஆயிடுச்சுங்க. குடிச்சு பார்த்துடலாம். தண்டு ஜூஸ் ரெடி ஆயிடுச்சுங்க. குடிச்சு பார்த்துடலாம். தண்டுலுங்க தினம் கூட நம்ம ஜூஸ் குடிக்கலாங்க. நம்ம உடம்புக்கு ரொம்பவுமே நல்லதுங்க. உடம்பு அதே மாதிரி ரொம்ப உடம்பு இருக்கிறவங்களுக்கு தினம் ஜூஸ் குடித்தா உடம்பு குறையுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டன் அமுக்குங்க. நன்றி.